அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் நீர்ம கணக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் நீர்மம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதோடைய பண்புகள் என்னங்கிறத பார்த்தோம், அப்புறம் பங்குனா என்னன்னு பார்த்தோம், அதோட பங்கோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ அதில் நம்ம குறை ஒப்பம், மிகை ஒப்பம் இந்த மாதிரி கணக்குகள் எப்படி போட்டோங்கிறத பார்த்தோம். இப்போ அதே வரிசையின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது அழைப்பு முன்பணம் அப்படிங்கிறது, அட்வான்ஸ் அப்படின்னு பேர். அழைப்பு முன்பணம், இந்த அழைப்பு முன்பணம் என்றால் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்திய நிர்மச் சட்டம் 2013 பிரிவு 50 நிர்ம செயல்முறை விதிகள் அங்கீகரித்தால் மட்டுமே அழைப்பு முன்பணம் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நிர்மத்தில் ரெண்டு இருக்குமா, ஒன்று செயல்முறை விதின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று அமைப்பு முறையீடு அப்படின்னு ரெண்டு இருக்கும். அமைப்பு முறையீட்டில் இடம், பொருள், பெயர் அந்த மாதிரி இருக்கும். நிர்ம செயல்முறைகளில் சில விதிமுறைகள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விதிமுறைகளை அங்கீகரித்தால் மட்டுமே அழைப்பு முன்பணம் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? இந்திய நிர்மச் சட்டம் 2013 அட்டவணை எஃப்இன் படி நிர்ம செயல்முறை விதிகளில் கூறியுள்ளவாறு அழைப்பு முன்பணத்திற்கு வட்டியாக ஆண்டுக்கு எத்தனை சதவீதம், 12% மிகாமல் செலுத்தப்பட வேண்டும். இது ஒன்பதில் கேட்பாங்க, அதுக்காக தான் இந்த இது சொல்கிறேன் உங்களுக்கு. முதலெல்லாம் நான் உங்களுக்கு அப்போமே சொல்லியிருக்கேன், இந்திய நிர்மச்சட்டம் 1956 சொல்லி. இப்போ இந்திய நிர்மச்சட்டம் என்னது, 2013 அட்டவணை எஃப்இன் படி நிர்ம செயல்முறை விதிகளில் கூறியுள்ளவாறு அழைப்பு முன்பணத்திற்கு வட்டியாக ஆண்டுக்கு 12% மிகாமல் செலுத்தப்பட வேண்டும். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து நம்ம சம்முக்கு போகிறோம். அஞ்சலி மாவு அரைக்கும் வரையறு நிர்மம். பங்கு 1 ₹10, ₹4,00,000 அங்கீகரிக்கப்பட்ட முதல் திரட்டுவதற்கு என வெளியிடப்பட்டது. அதில் 30,000 பங்குகளை விண்ணப்பத்துடன் ₹2, ஒதுக்கீட்டில் ₹5 மற்றும் முதலாவது அழைப்பில் ₹3 பெறப்பட வேண்டும். அதாவது 10 ரூபாய் எப்படியெல்லாம் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்துக்கு 2 ரூபா, ஒதுக்கீட்டுக்கு 5 ரூபா, முதல் அழைப்புக்கு 3 ரூபா. 2 + 5 = 7, 7 + 3 எவ்வளவு, 10. சரியா? இந்த வரையறு நிர்மத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட முதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,00,000. அது கொடுத்துருப்பாங்க, நம்ம அதெல்லாம் பற்றி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது என்னென்ன பங்கு முதல்ல நிறைய வகைகள்லாம் உங்களுக்கு சொன்னேன், அங்கீகரிக்கப்பட்ட முதல், வெளியிடப்பட்ட முதல் அந்த மாதிரி. இந்த நிர்மத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட முதல் என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்கு, சரிங்களா? சரி, அனைத்து பங்குகளும் ஒப்பப்பட்டன. இதில் கொடுத்திருந்த எல்லா பங்குகளையும் பொதுமக்கள் வாங்க ஒப்புக்கொண்டார்கள். அனைத்து தொகைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பெறப்பட்டன. இதில் வந்து எல்லா தொகைகளையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதையும் அவங்க செலுத்தவும் செஞ்சிட்டாங்க. ஆனால் ஒதுக்கீட்டில் 500 பங்குள்ள ஒரு பங்குதாரர் முழுவதுமான தனது தொகையினை செலுத்திவிட்டார். ஒரு பங்குதாரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒதுக்கீட்டில் 500 பங்குள்ள ஒரு இது என்ன செஞ்சார், தொகையினை முழுவதுமாக செலுத்திட்டார். ஸோ அதுக்கு உண்டான குறிப்பேட்டு பதிவினை தரப்போகிறோம். இந்த 500 பங்கு அப்படிங்கிறதான் அழைப்பு முன்பணம், சரிங்களா? இப்போ பங்கு 1 நமக்கு இந்த நிர்மத்துக்கு உண்டான பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 மாத்திரம்தான். 30,000 பங்குகளை மாத்திரம்தான் என்ன செய்கிறாங்க, மக்கள் வந்து ஒப்புக்கொண்டாங்க, அதுக்குண்டான தொகையையும் செலுத்திட்டாங்க, சரிங்களா? இப்போ அதோட குறிப்பேட்டு பதிவினை நம்ம இப்போ பார்க்கப்போம். குறிப்பேட்டு பதிவு, நாள், விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு, இது அதோட படிவம், சரிங்களா? ஃபஸ்ட்டு விண்ணப்ப தொகை, அதாவது விண்ணப்பம் பெறப்பட்டது, அது ஒரு அட்டவணை விட்டப்பட்ட வங்கியில் அந்த பணத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, செலுத்தியிருப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி வங்கி கணக்கு பற்று, பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. எவ்வளவு பங்கு, 30,000 பங்கு. விண்ணப்பத் தொகை எவ்வளோ கொடுத்துருக்கு, 2 ரூபா. இந்த 30,000 ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 60,000 கிடைக்கும், சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கணும். அப்போ இது என்னது, பங்கு விண்ணப்பத் தொகை பெறப்பட்டது குறித்து. அடுத்து இதை வந்து இந்த விண்ணப்பத்தொகையை எதுக்கு மாற்றணும், பங்கு முதலுக்கு மாற்றணும், அதுக்கு உண்டான குறிப்பேட்டு பதிவு. பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு, அதே 60,000 தான் பங்கு முதலுக்கு என்ன செய்ய போகிறாங்க, மாற்றிருக்காங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கு, பங்கு விண்ணப்பத்தொகை பங்கு முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது குறித்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு.
இப்போ விண்ணப்பம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்னது? ஒதுக்கீடு. ஒதுக்கீட்டுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு? 5 ரூபா. சரியா? ஸோ பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு, இன்னும் ஒதுக்கீட்டு தொகை என்ன செய்யலை? பெறப்படலை. அதுக்கான என்ட்ரி பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு. அதே 30,000 பங்கு இன்ட்டு 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 150,000, 150,000 வரும். இதுதான் பங்கு ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியது குறித்து இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு, இப்போ வங்கி கணக்கில் இந்த பங்கு ஒதுக்கீடும் அழைப்பு முன்பணமும் எப்படி பெறப்பட்டதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வங்கி கணக்கு பற்று, பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு, அழைப்பு முன்பண கணக்கும் வரவு. ஸோ பங்கு ஒதுக்கீட்டு பணம் மற்றும் அழைப்பு முன்பணம் பெற்றது குறித்து. இதில் பார்த்தீங்கன்னா 150,000, அதாவது 30,000 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 150,000 கிடைக்கும். இதில் வந்து 500 × 3 அந்ப அழைப்பு முன்பணத்தோட வந்து 3 ரூபா. ஸோ அதை எடுத்துட்டு 1,500, அதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 151,500 வந்துடும். சரிங்களா? அடுத்து முதல் மற்றும் இறுதி அழைப்புக்கு நம்ம போகணும். பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு. 30,000 பங்குகள், பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்புக்கு 3 ரூபா. ஸோ 30,000 × 3 பெருக்கினீங்கன்னா 90,000, 90,000 வந்துடும். அது வந்து பெற வேண்டியது, அழைப்பு பணம் பெற வேண்டியது. அப்புறம் பெற்றதுக்கு போகும்போது நம்ம அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு முன்பணத்தை 500 பங்குகளுக்கு முன்பணம் செலுத்திட்டாங்க. ஸோ வங்கி கணக்கு பற்று, அழைப்பு முன்பண கணக்கு பற்று, பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு. இதில் அழைப்பு முன்பணம் 500 பங்குகள், 500 × 3 1,500. நமக்கு ஆக்சுவலாக அந்த அழைப்பு பணத்தோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 90,000. 90,000 1,500 கழிச்சேன்னா மீதி 88,500 இதை கழிச்சு, 90,000 1,500 கழிச்சு 88,500 போடணும். போட்டுட்டு பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு தொகை பெறப்பட்டு அழைப்பு முன்பணம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சரி கட்டப்பட்டது. இதுதான்மா அழைப்பு முன்பணத்தை பற்றின சம். சரிங்களா? இது சம்டைம்ஸ் உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா 5 மதிப்பெண்ணில் கூட கேட்பாங்க. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது அழைப்பு நிலுவை. அதாவது பங்குதாரர் ஒருவர் தான் செலுத்த வேண்டிய ஒதுக்கீட்டு தொகையை அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் இன்னமும் செலுத்தப்படாமல் உள்ள தொகைக்கு பேர் தான் என்ன பேர்? அழைப்பு நிலுவை எனப்படும். இது நல்லா பார்க்கணும். அதை முன்கூட்டி செலுத்திட்டாங்க, இந்த தொகை என்ன செஞ்சுருக்கல, இன்னும் செலுத்த தவறிட்டாங்க. அதுவும் தவறணமும் இல்லாமல் செலுத்தப்படாமலும் இருக்குது. அந்த தொகைக்கு பேர் தான் அழைப்பு நிலுவை எனப்படும். அதாவது பங்குதாரர் ஒருவர் தான் செலுத்த வேண்டிய ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் இன்னமும் செலுத்தப்படாமல் உள்ள தொகைக்கு பேர் தான் என்ன பேர்? அழைப்பு நிலுவை எனப்படும். இப்போ இந்திய நிர்மச் சட்டம் 2013 அட்டவணை எஃப்இன் படி நிர்ம செயல்முறை விதிகளில் உள்ளவாறு அழைப்பு நிலுவைக்கு வட்டியும் என்ன செய்யப்படும்? வசூலிக்கப்படும். அவ்வட்டி வீதம் எப்படி இருக்கணும்னா 10% மேல் என்ன செய்யக்கூடாது? மிக கூடாது. அதில் 12 போட்டிருந்துச்சு, இதில் எவ்வளவு? 10%. இதெல்லாம் உங்களுக்கு ஓரிரு கோடிட்ட இடம் சரியான விடை பொறுத்து எழுதுக, அதில் இது வரும். சரியா? ஸோ இதோட வட்டி எப்படின்னா 10%. இப்போ இதை பற்றி ஒரு சம்பவம். ஜெயம் டயர்ஸ் நிர்மம் 15,000 சாதாரண பங்குகளை ₹10 பின்வருமாறு செலுத்தும்படி வெளியிட்டது. விண்ணப்பத்தின் மீது ₹3, ஒதுக்கீட்டின் மீது ₹5, முதல் மற்றும் இறுதி அழைப்பின் மீது ₹2. அனைத்து தொகையும் என்ன செஞ்சாச்சு? பெறப்பட்டது. ஆனால் 100 பங்குகளை வைத்திருக்கும் ஒரு பங்குதாரர் அழைப்பு பணத்தை என்ன செய்தார்? செலுத்த தவறினார். ஸோ அவர் எவ்வளோ பங்குகளை செலுத்த தவறினிருங்கிறாருங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அழைப்பு நிலுவை கணக்கை பயன்படுத்தி அழைப்பிற்கான குறிப்பேட்டு பதிவுகளை மற்றும் தர சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அழைப்பு நிலுவைக்கு என்ன குறிப்பேட்டு பதிவோ அதை மற்றும் கேட்டிருந்தா அதை மற்றும் நம்ம போட்டிங்கன்னா 2 மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அழைப்பு நிலுவையோட கணக்கு என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பேட்டு பதிவுகள். பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று,
பங்கு முதல் கணக்கு வரவு. அதில் எவ்வளோ கொடுத்துருந்துச்சி? 15,000 ரூபாய். ஸோ 15,000 × 2 அப்படின்னு பெருக்கினீங்கன்னா 30,000 கிடச்சிரும். அதுக்கப்புறம் இப்போ நிலுவை, அது முன்பணம்ங்கிறதுனால வரவில் வந்துச்சு, நிலுவை அப்படிங்கிறது பற்று, சரியா? ஸோ இது வந்து பெற வேண்டிய தொகை, இப்போ பெற்றிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு பற்று வைக்கணும், அழைப்பு நிலுவை கணக்கை பற்று வைக்கணும், பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கை என்ன செய்யணும், வரவு வைக்கணும். இந்த 30,000 இப்படியே வந்துடும். எவ்வளவு இது? 100 ரூபா. 100 × 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 200 ரூபா கிடச்சிரும். 100 × 2 = 200. 30,000 × 200 கழிச்சிங்கன்னா 29,800 ரூபா கிடைக்கும். ஸோ இது 2 குறிப்பேட்டு பதிவு தான், அதனால் 2 மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களாப்பா? இதை நல்லா பார்த்துக்கோ. பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு, 30,000 இது பெற வேண்டியது, அழைப்பு தொகை பெற வேண்டியது. அடுத்து வங்கி கணக்கு பற்று, அழைப்பு நிலுவை கணக்கு பற்று, பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு, அழைப்பு பணம் பெறப்பட்டது, பெறப்படாத தொகை அழைப்பு நிலுவை கணக்குக்கு எடுத்து செல்லப்பட்டது. எவ்வளவுன்னா 200 ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 30,000 × 200 கழிச்சிங்கன்னா 29,800 ரூபாய் கிடைக்கும், சரிங்களா? இது 2 சம், ஓகேவா? அடுத்து பங்குகளை ஒருப்பிழப்பு செய்தல். பங்குகளை ஒருப்பிழப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் அழைப்பு பணத்தை, இப்போ நம்ம பார்த்தோம்ல, அழைப்பு பணத்தை செலுத்த தவறி விட்டார்னு இருக்கும், அவர்கிட்ட 2 தரம் 3 தரம் கேட்டுப்பாங்கப்பாங்க. அப்படியே அவர் செலுத்தலை அப்படின்னா அவருடைய பங்குகளையே என்ன செஞ்சுருவாங்க, ஒருப்பிழப்பு செஞ்சுருவாங்க. ஒருப்பிழப்புன்னா ரத்துன்னு அர்த்தம், சரியா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். பங்குகளை ஒருப்பிழப்பு செய்தல். பங்குதாரர் ஒருவர் ஒதுக்கீட்டு பணத்தையோ அல்லது அழைப்பு பணத்தையோ செலுத்த தவறினால் அவருடைய பங்குகள் ஒருப்பிழப்பு செய்யப்படும். அப்புறம் அந்த ஒருப்பிழப்பு செய்த பிறகு அந்த நபர் வந்து பங்குதாரர் என்ற தகுதியும் என்ன செஞ்சிருவார், இழந்து விடுவார். அந்த நிறுவனத்தில் அவர் பங்குதாரராக இருக்க மாட்டார். இப்போ ஒருப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளை அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, மறு வெளியீடு செய்வாங்க. அந்த பங்குகளை அப்படி வச்சுருக்க மாட்டாங்க, இவற்றை செலுத்தாத பங்குகளை இன்னொருத்தருக்கு சேல்ஸ் மறு வெளியீடு செய்வாங்க. ஒருப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் நிறுமத்தால் மறு வெளியீடு செய்யப்படலாம். அப்பங்குகள் எந்த விலையிலும் மறு வெளியீடு செய்யப்படலாம். ஸோ வெளியீட்டு விலை ஒருப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளின் செலுத்தப்பெறாத தொகையை காட்டிலும் என்னதாக இருக்கணும், குறைவாக இருக்க கூடாது. அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? இந்த மறு வெளியீடு செய்யும் போது விலையில் மாற்றம் ஏற்படும். எந்த விலையிலும் மறு வெளியீடு செய்யலாம், ஆனால் வெளியீட்டு விலை ஒருப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளின் செலுத்தப்பெறாத தொகையை காட்டிலும் குறைவாக இருக்க கூடாது, சரியா? இதுக்கு ஒரு சம்பு நம்ம இப்போ பார்க்கலாம். அணு நிர்மத்தால் ரூபாய் 10 முகமதிப்பில் வெளியிடப்பட்ட நேர்மை பங்குகளில் தியாகு என்பவர் வைத்திருந்த 200 நேர்மை பங்குகளுக்கு இறுதி அழைப்பு தொகையான ரூபாய் 3 செலுத்தாத காரணத்தால் அவை ஒருப்பிழப்பு செய்யப்பட்டன. இதில் நீ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல, விண்ணப்பத்திலையா, ஒதுக்கீட்டிலையா, அழைப்பு தொகையிலையா, எதில் அவங்க அந்த அழைப்பு பணத்தை செலுத்தலை, அந்த தொகையை செலுத்தலைங்கிறத கவனிக்கணும். இந்த சம்பளம் வந்து இறுதி அழைப்பு தொகை. ஸோ இறுதி அழைப்பு தொகையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 200 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய பேரெல்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பங்குதாரர் பேர், அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுமா? அந்த பேரை வச்சுட்டு அதை பற்று வச்சேன், வரவு வச்சேன் அப்படின்லாம் செய்யக்கூடாது, சரிங்களா? இதுக்கு ஒரு குறிப்பேட்டு பதிவு இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டே வா. அப்பங்குகள் ரூபாய் 6 லக்ஷ்மணனுக்கு மறு வெளியீடு செய்யப்பட்டது. ஸோ எவ்வளோ பங்குகள், அந்த 200 பங்குகளை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 6 ரூபாங்கிற பேரில் மறு வெளியீடு செய்யப்பட்டன. ஒருப்பிழப்பு மற்றும் மறு வெளியீட்டிற்கான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அதோட குறிப்பேட்டு பதிவு நம்ம பார்க்க போகிறோமா. பங்கு முதல் கணக்கு பற்று, பங்கு இறுதி அழைப்பு கணக்கு வரவு, பங்கு ஒருப்பிழப்பு கணக்கு வரவு. இதில் 200 பங்குகள், பங்கு முதல்ல ஒரு பங்குக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கு, 10 ரூபாய் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 10 ரூபாயை அங்கே போட்டுடணும். இறுதி அழைப்புக்கு என்ன தொகை கொடுத்துருக்கு, 3 ரூபாய். அந்த 3 ரூபாயை அதில் போட்டுடணும். ஸோ அந்த 10 × 3 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். ஸோ அதுதான்மா இங்கே நான் எழுதியிருக்கேன், 200 × 10 பங்கு முதல்ல 2,000, 200 × 3 உனக்கு கொஸ்டின்லே இருக்கும் இறுதி அழைப்பு, அது ஒரு 600. இந்த 10 × 3 கழிச்சிங்கன்னா 7 கிடைக்கும்,
1400 ரூபா ஒரு பிளப்பு அப்படிங்கிறத இங்கே போட்டுறணும். ஸோ 200 பங்குகள் ஒரு பிளப்பு செய்யப்பட்டன அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இதை மறு வெளியீடு செய்கிறதுக்கு உண்டான என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கை பற்று வைக்கணும், பங்கு ஒரு பிளப்பு கணக்கையும் பற்று வச்சுட்டு பங்கு முதல் கணக்கை வர வைக்கணும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த மேலே மற்றும்தான் இறுதி அழைப்பா இல்லை ஒதுக்கீடா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்து செய்யணும் சரியா. ஸோ வங்கி கணக்கு பற்று, பங்கு ஒரு பிளப்பு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரும். இதில் அதே 200 பங்குகளை தான் என்ன செஞ்சுருக்காங்க, மறு வெளியீடு செஞ்சுருக்காங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோ. அந்த மறு வெளியீடு செய்யும்போது என்ன ரூபாவில் பண்ணியிருக்காங்கன்னா 6 ரூபா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், 200 × 6. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பங்கு முதலுக்கு 10 ரூபான்னு தெரியும், 200 × 10 போட்டுக்கோங்க. இந்த 10 6 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 4 ரூபா கிடைக்கும் சரிங்களா. ஸோ வங்கி கணக்கு பற்று, பங்கு ஒரு பிளப்பு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு, 200 × 6 1200, 200 × 4 800, 200 × 10 2000. இதுதான் ஒரு மறு வெளியீடு செய்ததுக்கு உண்டான எட்டு. அடுத்து இதில் லாபமாக நஷ்டமானு பார்க்கணும். நமக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் தான் கிடைக்கும். இந்த லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பங்கு ஒரு பிளப்பையும் இந்த பங்கு ஒரு பிளப்பையும் எடுத்துக்கணும். இது எங்கே இருக்குது, வரவு, இது பற்று. இப்போ அதே பங்கு தான் 200. இந்த ஒரு பிளப்புக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, 7 ரூபா, அதை இங்கே எழுதியிருக்கேன். இங்கே ஒரு பிளப்புக்கு எவ்வளோ ரூபா கிடைச்சது, 4 ரூபா. ஸோ இந்த 7 ரூபாயிலிருந்து 4 ரூபாயை கழிச்சேன்னா 3 ரூபா கிடைக்கும். அதை இங்கே போட்டு இந்த பங்கோட பெருக்கிட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும், 600 கிடைச்சிருமா. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பங்கு ஒரு பிளப்பு, இந்த பங்கு ஒரு பிளப்போட இந்த தொகை 7 ரூபாயிலிருந்து 4 ரூபாயை கழிச்சேன்னா 3 ரூபா கிடைக்கும். எவ்வளோ பங்குகளை நம்ம ஒரு பிளப்பு செஞ்சோமோ அதால் அதை என்ன செஞ்சணும், பெருக்கிட்டிங்கன்னா 600 கிடைச்சிரும். இது அப்படியே அந்த 200 பங்குகளையுமே மறு வெளியீடு செய்ததுக்குண்டான குறிப்பேட்டு பதிவு. நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு பிளப்பு செய்யும்போது எந்த தொகையை செலுத்த தவறினோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும் சரியா. அதுக்கடுத்து மறு வெளியீட்டுக்கு வங்கி கணக்கு பற்று, பங்கு ஒரு பிளப்பு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு, இதில் மாற்றம் இருக்காது. இதில் கிடைத்த லாபத்தை, பங்கு ஒரு பிளப்பின் மூலம் கிடைத்த லாபத்தை முதலின காப்பிற்கு மாற்றம் செஞ்சதுனால நமக்கு இங்கே போட்டிருக்கோம், பங்கு ஒரு பிளப்பு கணக்கு பற்று, முதலின காப்பு கணக்கு வரவுன்னு போட்டிருக்கோம் சரிங்களாம்மா. இதை நல்லா புரிஞ்சு பார்த்து செஞ்சுருங்க, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. இதில் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது, எதை ஒரு பிளப்பு செஞ்சு எதை ரத்து பண்ணியிருக்காங்க, எந்த இதை நீங்கள் இது பண்ணலை அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும் சரியா. அதை பார்த்துட்டிங்கன்னா இதை போட்டுடலாம். இது ஒரு 3 மதிப்பெண்களில் கேட்கும். இப்போ அடுத்து இதே தான், ஆனால் பங்குகளை மறு வெளியீடு செய்யும்போது கொஞ்சம் குறைச்சி செய்கிறாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிவேதா வரையறு நிர்மம் ரூபாய் 10 மதிப்பிலான 1000 நேர்மை பங்குகளை அழைப்பு தொகை பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 4 வீதம் செலுத்தவில்லை என ஒரு பிளப்பு செய்தது. அப்போ இது எங்கே என்ன பணத்தை செலுத்தலை, அழைப்பு தொகை, அதை நோட் பண்ணிக்கும். 1000 பங்குகளை நோட் பண்ணிக்கும். பங்கு முதல் ஒரு பங்கோட ரேட்டு 10 ரூபா சரியா, அதோட ரூபாய் 4 அழைப்பு தொகை. இதில் பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 7 வீதம் 800 பங்குகளை மறு வெளியீடு செய்யப்பட்டன. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். மறு வெளியீடு செய்யும்போது 1000 பங்குகளையும் மறு வெளியீடு செய்யலை. எவ்வளோ பங்குகளை மறு வெளியீடு செஞ்சுருக்காங்க, 800 பங்குகள். ஸோ அந்த 800 பங்குகள் அண்டர்லைன் பண்ணிக்கும், மறு வெளியீடு. ஒரு பிளப்பு மற்றும் மறு வெளியீட்டிற்கான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். இப்போ இந்த சம்முக்கான குறிப்பேட்டு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். பங்கு முதல் கணக்கு பற்று, பங்கு இறுதி அழைப்பு கணக்கு வரவு, பங்கு ஒரு பிளப்பு கணக்கு வரவு. இதில் வந்து 1000 பங்குகள், 1000 × 10 10000, அடுத்து 1000 × 4 இறுதி அழைப்புக்கு 4, அப்போ 10 இருந்து 4 கழிச்சிங்கன்னா 6 கிடைக்கும். அதான் 1000 × 6 ஒரு பிளப்பு 6000. ஸோ பங்குகள் ஒரு பிளப்பு செய்யப்பட்டது குறித்து. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளப்பு செய்யப்பட்ட பங்குகளை என்ன செஞ்சுருக்காங்க, மறு வெளியீடு. அந்த மறு வெளியீட்டில் 1000 பங்குகளையும் போடலை, எவ்வளோ போட்டிருக்காங்க, வெறும் 800 பங்குகளை மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதனால் அந்த 800 எடுத்துக்கணும். மறு வெளியீடு செய்யும்போது அதோடய தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7 ரூபாய்க்கு தான்.
ஸோ 800x7 வங்கி கணக்கு பற்று, பங்கு ஒரு பிளப்பு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு. ஸோ 800, 1000 எடுத்துக்கக்கூடாது, 800 பங்குகள் தான். எவ்வளோ பங்குகள் மறு வெளியிடோ அந்த பங்குகளை மொத்தம் காமிங்க. 800x7, 5600, 800x3, 2400, 800x10, 8000 கிடச்சிரும். ஒரு பிளப்பு செய்த பங்குகளை மறு வெளியீடு செய்தது குறித்து. இப்போ இதில் லாபமாக நஷ்டமான்னு பார்க்குறதுக்கு நான் போன சம்பளே உனக்கு சொல்லியிருக்கேன், பங்கு ஒரு பிளப்பையும் இந்த பங்கு ஒரு பிளப்பையும் பார்க்கணும். இங்கே எவ்வளோ ரூபா இருக்குது? 6 ரூபா, இங்கே 3 ரூபா. அதான் இங்கே எழுதியிருக்கேன், 6லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 3 ரூபா. அதை 800x3, இங்கே மறு வெளியீடு செய்த எவ்வளோ பங்கோ அதைத்தான் காப்புக்கு நம்ம மாற்றிக்கணும். 800x3 எவ்வளவு? 2400. 2400 பங்கு ஒரு பிளப்பு கணக்கு பற்று, முதலின காப்பு கணக்கு வரவு. ஒரு பிளப்பில் கிடைத்த லாபம் முதலின காப்பிற்கு மாற்றியது குறித்து. இவ்வளோதாம்மா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போன சம்மில் வந்து எவ்வளவு பங்குகள் அழைப்பு தொகை செலுத்தலையோ அதே மறு வெளியீடு செஞ்சாங்க. இந்த சம்மில் ஒரு பிளப்பு செய்த பங்குகள்லேருந்து ஒரு 800 பங்குகளை மாத்திரம்தான் என்ன செஞ்சுருக்காங்க, மறு வெளியீடு செஞ்சுருக்காங்க. இந்த ரெண்டு சம்மும் நல்லா பார்த்து வச்சுட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், மதிப்பெண் வாங்கிடலாம். எக்ஸ் நிறுமம் ரூபாய் 10 மதிப்புள்ள 10000 நேர்மை பங்குகளை வெளியீடு செய்தது. பங்குகள் மீதான பணம் செலுத்த வேண்டிய விவரங்கள் பின்வருமாறு. விண்ணப்பத்தின் போது ரூபாய் 2, ஒதுக்கீட்டின் போது ரூபாய் 4, முதல் அழைப்பின் போது ரூபாய் 2, இறுதி அழைப்பின் போது ரூபாய் 2. 30000 பங்குகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அங்கே வந்து 10000 பங்கு தான் இந்த நிறுவனத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 30000 பங்குகள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கன. 10000 பங்குகள் நிராகரிக்கப்பட்டன. இந்த 30ல 10000 பங்குகள் நிராகரிச்சிட்டாங்க. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. மீதமுள்ள விண்ணப்பங்கள் விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மிகுதியாக பெற்ற விண்ணப்பத்தொகை ஒதுக்கீட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்டது. இதில் நல்லா புரிஞ்சுக்கணுப்பா. விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை நம்ம திரும்ப அனுப்பிச்சிடுறோம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த மிகுதியான விண்ணப்பத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒதுக்கீட்டிற்கு பயன்படுத்திக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இயக்குநர்கள் 2 அழைப்புகளையும் மேற்கொண்டனர். 600 பங்குகளில் 2 அழைப்பு தொகையை தவிர அனைத்து தொகைகளும் பெறப்பட்டன. அதில் இந்த 600 பங்கு 2 அழைப்பு தொகை பணத்தை பெறலை, சரியா, அதை நோட் பண்ணிக்கோ. பின்னர் அப்பங்குகள் ஒரு பிளப்பு செய்யப்பட்டன. அந்த வார்த்தை இருக்கான்னு பார்த்துக்கணும். அவற்றில் 400 பங்குகள் ஒரு பங்கிற்கு ரூபாய் 7 பெற்றுக்கொண்டு முழுமையாக செலுத்திய பங்காக மறு வெளியீடு செய்யப்பட்டது. ஸோ அந்த 600 பங்கிலிருந்து 400 பங்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க, ரூபாய் 7 மறு வெளியீடு செஞ்சுருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, குறிப்பேட்டு பதிவுகளை தருவோம். இப்போ இது எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம சம்மு போடுறோம். விண்ணப்பம் போடணும், ஒதுக்கீடு போடணும், முதல் அழைப்பு போடணும், இறுதி அழைப்பு போடணும், அப்புறம் ஒரு பிளப்புக்கு என்னென்னு போடணும், மறு வெளியீட்டுக்கு என்னென்னு போடணும், ஒரு பிளப்பு செய்யப்பட்டதில் கிடைத்த லாபத்தையும் குறிப்பேட்டு பதிவு போடணும். பயிற்சி கணக்குமா நோட் பண்ணிக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வங்கி கணக்கு பற்று, பங்கு விண்ணப்ப கணக்கு. விண்ணப்பத்தொகை பெற்றதுக்காக அந்த தொகை எவ்வளவு, பங்கு எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கிறது, விண்ணப்பம் எவ்வளோ பெறப்பட்டிருக்கு, 30000. ஸோ அந்த 30000 எடுத்துக்கணும். விண்ணப்பத்துக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு, 2 ரூபா. ஸோ 30000x2 போட்டது தான் இந்த 60000. புரிஞ்சுதா? இது ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு. இதில் விண்ணப்பத்துக்குன்னு உள்ள பணம் வந்து 10000 தான். ஸோ 10000x2 எவ்வளவு, 20000. ஏன்னா மிக வேண்டாத விண்ணப்பங்களை நிராகரித்து வெளியே அனுப்பிட்டாங்க, அதை அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க, மீதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த விண்ணப்பத்துக்கு உண்டான பங்குன்னு பார்த்தீங்கன்னா 10000 தான். 10000x2 20000. இது விண்ணப்பத்தொகை வந்து என்ன செஞ்சுருக்கு, பங்கு முதல் கணக்கிற்கு மாற்றியது குறித்து அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு, பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு. இது என்ன அப்படின்னா, மீதமுள்ள விண்ணப்பம் வந்து நிராகரித்து வெளியே அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான என்ட்ரி. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 30000, அங்கே மேலே இருக்கிறது 10000. ஸோ மொத்தம் எவ்வளவு, 30000லேருந்து 10000 கழிச்சேன்னா எவ்வளோ கிடைக்கும், 20000 தான் கிடைக்கும்.
ஸோ 20,000 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 40,000. இந்த 40,000 திரும்ப அனுப்பிச்சது 10,000 பங்குகள் தான் திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே கொடுத்துருக்கு 10,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. ஸோ 10,000 இன்ட்டு 2 20,000 மீதி இருக்கிறத ஒதுக்கீட்டுக்கு சரி செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் மீதி 20 போயிடுச்சுன்னா மீதி 10 இன்ட்டு 2 20,000. அதாம்மா இந்த 20,000 நல்லா கவனிச்சுக்கணும். 20,000 இன்ட்டு 2 40, நிராகரிக்கப்பட்டது வந்து ஒரு 10,000 பங்குகள் 20,000 ஆயிடுச்சு, மீதி வந்து ஒதுக்கீடுக்கு ஒரு 20,000 போட்டாச்சு. அதான் இங்கே எழுதியிருக்கு, விண்ணப்ப பணம் திருப்பி அனுப்பப்பட்டு மிகுதியானவை ஒதுக்கீட்டிற்கு மாற்றியது குறித்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒதுக்கீட்டுக்குன்னு உள்ள அமௌண்ட் எவ்வளவு பார்த்திங்கன்னா 60,000. அந்த 60,000 இருந்து இந்த 20,000 கழிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி அங்கே சரி கட்டப்பட்டிருக்கு. ஸோ 60,000 இருந்து 20,000 கழித்து மீதி வருது தான் எவ்வளவு, இந்த 40,000. இந்த 40,000 அதுதான் இங்கே போட்டிருக்காங்க ஒதுக்கீட்டுக்கு பணம் பெற வேண்டியது. அப்புறம் வங்கி கணக்கு பற்று, பங்கு ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னு இருக்கும், சரிங்களா. அதை எடுத்து அங்கே பணம் அவ்வளோதான் ஒதுக்கீட்டு பணத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பெற்றிருக்கோம். அது அங்கே காமிச்சாச்சு ஒதுக்கீட்டு பணம் பெற்றது குறித்து அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து பங்கு முதல் அழைப்பு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு. இதில் நம்ம எதுவுமே பணம்லாம் அப்படியே செலுத்திட்டாங்க. ஸோ அந்த 10,000 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 20,000 இது வந்து பெற வேண்டியது. அடுத்து பணத்தை பெற்றாச்சு, அதுக்கு வங்கி கணக்கை பற்று வச்சு பங்கு முதல் அழைப்பு கணக்கை வரவு வச்சிங்கன்னா முதல் அழைப்பு தொகை பெற்றது, அதே 20,000. இது முதல் அழைப்பு வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் அழைப்பு. இரண்டாம் அழைப்பில் பார்த்திங்கன்னா பங்கு இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கை பற்று வச்சு பங்கு முதல் கணக்கை வைக்கிறோம், அதே 10,000 இன்ட்டு 2 20,000. ஆனால் இரண்டாவது அழைப்பு தொகையில் எவ்வளோ பங்குகளுக்கு பணம் செலுத்தலை, 600 பங்குகளுக்கு பணம் செலுத்தலை. ஸோ அந்த 10,000 இருந்து 600 கழிச்சிங்கன்னா 9,400 கிடைக்கும். அந்த பங்கு, அந்த 9,400 பங்கை 2 பெருக்கினதாம்மா 18,800. புரிஞ்சுக்கணும், இந்த 18,800 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 9,400 பங்கு இன்ட்டு 2. இந்த 9,400 எப்படி வந்துச்சுன்னா 10,000 600 நம்ம என்ன செஞ்சிடணும், கழிச்சிடணும், சரியா, அது போட்டாச்சு. அடுத்து இப்போ இந்த இதை ஒரு பிளப்பு செஞ்சுருக்காங்கன்னு ஒரு என்ட்ரி வந்திருக்குல்லாம், அதுக்கு நம்ம 2 சம்மு அப்படியே பார்த்தோமே அதே மாதிரி தான், பங்கு முதல் கணக்கு பற்று, பங்கு இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு, பங்கு ஒரு பிளப்பு கணக்கு வரவு. எவ்வளோ பங்கு, 600 பங்கு. பங்கு முதலுக்கு 10 ரூபாய், அதுக்கு இரண்டாம் அழைப்புக்குள்ள தொகை எவ்வளவு, 2 ரூபாய். ஸோ 10 2 கழிச்சிங்கன்னா 8. 600 × 10 6,000. 600 × 2 1,200. 600 × 8 4,800. இது ஒரு பிளப்பு செய்ததுக்குண்டான என்ட்ரி, ஓகேவா. அதுக்கப்புறம் மறு வெளியீடு. மறு வெளியீடில் பார்த்திங்கன்னா 600 பங்கையுமே பண்ணலமா, அதில் 400 பங்கு தான். ஸோ அந்த 400 எடுத்துக்கணும். மறு வெளியீட்டுக்குன்னு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னா 7 ரூபாய் தான். ஸோ வங்கி கணக்கை பற்று வச்சு பங்கு ஒரு பிளப்பு கணக்கை பற்று வச்சு பங்கு முதல் கணக்கை வர வைக்கணும். அதில் 400 × 7 2,800. 400 × 3 1,200. பங்கு முதலுக்கு 400 × 10 4,000. எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து லாபம் கண்டுபிடிக்கிறோம். லாபம் கண்டுபிடிக்கும் போது இந்த வங்கி கணக்கில் இந்த ஒரு பிளப்பு இருக்க இந்த ஒரு பிளப்பையும் இந்த ஒரு பிளப்பையும் எடுக்கணும். 8 ரூபாய், 8 3 போயிடுச்சுன்னா 5. ஸோ 400 × 5 எவ்வளவு, 2,000. இந்த 2,000 தான் முதலின காப்பிற்கு மாற்றணும். ஸோ பங்கு ஒரு பிளப்பு கணக்கு பற்று, முதலின காப்பு கணக்கு வரவு, கிடைத்த லாபத்தை முதலின காப்பிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மாற்றியிருக்கோமா. இதில் எல்லாமே வந்துருச்சு. விண்ணப்பத்துக்கு எப்படி செய்யணும், நிராகரிக்கப்பட்டதை எப்படி பண்ணணும், அதை ஒதுக்கீட்டுக்கு எப்படி சரி செஞ்சோங்கிறத பார்த்துட்டோம். முதல் அழைப்பு பார்த்தாச்சு, இறுதி அழைப்பு பார்த்தாச்சு. அந்த இறுதி அழைப்பில் சில பங்குகளுக்கு பணம் செலுத்தாததை ஒரு பிளப்பு செஞ்சது எப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரு பிளப்பிலேருந்து மறு வெளியீடு எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதில் கிடைத்த லாபத்தையும் என்ன கணக்குக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது கண்டிப்பாக 5 மதிப்பெண்களில் கண்டிப்பாக வருமா, இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்கம்மா. நன்றி, வணக்கம்.
பண்ணுங்கள்.